கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்த யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக கர்த்தருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கலாமா? மகா உன்னதங்களில் வீற்றிருக்கிற எங்கள் நல்ல தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல வேலையை துதிக்கிறோம். உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையை விசேஷமாய் கர்த்தரை பொறுப்பெடுத்து நடத்துவீராக. தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய சமூகத்தை, உம்முடைய பிரசன்னத்தை உணர அனுபவிக்க என் தேவனீர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்றதான வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே உம்முடைய துதியை நாங்கள் சொல்லி வருவதற்கு ஆண்டவரே உம்மை குறித்து மேன்மை பாராட்டக்கத்தை அனுக்கிரகம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை பாடி ஆராதிக்கும் பொழுது ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் கர்த்தரின் மகிமையான காரியங்களை செய்தருளுவீராக. விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்மளை பார்ப்பில் வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் என் தேவநீர் ஆண்டவரே பேசும்படியாய், இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் என்ன காரியத்தினூடாக, என்ன பாதையினூடாக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை கர்த்தரின் அறிந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஏற்றவாறு உம்முடைய மன்னாவை அனைவருக்கும் பகிர்ந்து பிட்டளிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் சத்துவத்தினால் இடைகட்டுவீராக. தொடர்ந்து ஓடக்கூடியதான பலனை கொடுப்பீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் ஆண்டவராக இயேசுவை உயர்த்தும்படியாக, அவரை துதிக்கும்படியாக நம்ம கூடியிருக்கிறோம். தேவன் செய்த ஒரு பெரிய கிருபை நம் சபையாக அவரை ஆராதிக்கும்படியாக இந்த நாளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் அவரை துதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சிலாக்கியம். ஆகவே இந்த நாளிலும் சந்தோஷமாக அவருடைய பாதத்தில் பாடி துதித்து நாம் அவரை ஆராதிப்போமா? கவலைகளை மறந்தவளாக, துன்பங்களை மறந்தவளாக தேவரீர் உம்மை உயர்த்தும்படியாக குடும்பமாக நம்ம இருக்கிற இடங்களில் சேர்ந்து பாடி அவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம், என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என்
தந்தீரையா உமை பாடுவேன் உமை துதிப்பேன்
நன்மையான ஈவுகளை தந்தீரையா ஸ்தோத்திரம் வல்லமை துதியும் ஞானமும் கனமும் மகிமையும் பலனும் என்றென்றும் உண்டாகட்டும் ஸ்தோத்திரம் வல்லமை துதியும் ஞானமும் கனமும் மகிமையும் பலனும் என்றென்றும் உண்டாகட்டும் உமை பாடுவேன் உமை துதிப்பேன் நன்மையான ஈவுகளை தந்தீரையா உமை பாடுவேன் உமை துதிப்பேன் நன்மையான ஈவுகளை தந்தீரையா தாழ்மையில் இருந்த என்னை கண்ணோக்கி பார்த்தீரையா தாழ்மையில் இருந்த என்னை கண்ணோக்கி பார்த்தீரையா சேற்றி நின்று என்னை தூக்கி நீரே கண்மலை மேல் நிறுத்தி நீரே சேற்றி நின்று என்னை தூக்கி நீரே கண்மலை மேல் நிறுத்தி நீரே ஸ்தோத்திரம் வல்லமை துதியும் ஞானமும் கரமும் மகிமையும் பலனும் என்றென்றும் உண்டாகட்டும் ஸ்தோத்திரம் வல்லமை துதியும் ஞானமும் கனமும் மகிமையும் பலனும் என்றென்றும் உண்டாகட்டும் உமை பாடுவேன் உமை துதிப்பேன் நன்மையான ஈவுகளை தந்தீரையா உமை பாடுவேன் உமை துதிப்பேன் நன்மையான ஈவுகளை தந்தீரையா கண்ணீரில் இருந்த என்னை கழிப்பாக மாற்றி நீரே கண்ணீரில் இருந்த என்னை கழிப்பாக மாற்றி நீரே புது பாடலை எந்த நாவில் தந்து ஜெயகீதம் பாட செய்தீர் புது பாடலை எந்த நாவில் தந்து ஜெயகீதம் பாட செய்தீர் ஸ்தோத்திரம் வல்லமை துதியும் ஞானமும் கனமும் மகிமையும் பலனும் என்றென்றும் உண்டாகட்டும் ஸ்தோத்திரம் வல்லமை துதியும் ஞானமும் கனமும் மகிமையும் பலனும் என்றென்றும் உண்டாகட்டும் உமை பாடுவேன் உமை துதிப்பேன் நன்மையான ஈவுகளை தந்தீரையா உமை பாடுவேன் உமை துதிப்பேன் நன்மையான ஈவுகளை தந்தீரையா பலனற்று இருந்த என்னை பலன் தந்து நடத்தி நீரே பலனற்று இருந்த என்னை பலன் தந்து நடத்தி நீரே கழுகு போல எனக்கு பலன் தந்தீரே கவலைகள் மாற்றி நீரே கழுகு போல எனக்கு பலன் தந்தீரே கவலைகள் மாற்றி நீரே ஸ்தோத்திரம் வல்லமை துதியும் ஞானமும் கனமும் மகிமையும் பலனும் என்றென்றும் உண்டாகட்டும் ஸ்தோத்திரம் வல்லமை துதியும் ஞானமும் கனமும் மகிமையும் பலனும் என்றென்றும் உண்டாகட்டும் உமை பாடுவேன் உமை துதிப்பேன் நன்மையான ஈவுகளை தந்தீரையா உமை பாடுவேன் உமை துதிப்பேன் நன்மையான ஈவுகளை தந்தீரையா தள்ளாடி நடந்த என்னை தவிப்போடு தாங்கி நீரே தள்ளாடி நடந்த என்னை தவிப்போடு தாங்கி நீரே உமராவியை தந்து அபிஷேகித்து உம்மோடு நடக்க செய்தீர் சொல்லுமா உமராவியை தந்து அபிஷேகித்து உம்மோடு நடக்க செய்தீர் ஸ்தோத்திரம் வல்லமை துதியும் ஞானமும் கனமும் மகிமையும்
பலனுமென்றென்றும் உண்டாகட்டும் ஸ்தோத்திரம் வல்லமை துதியும் ஞானமும் கணமும் மகிமையும் பலனுமென்றென்றும் உண்டாகட்டும் உம்மை பாடுவேன் உம்மை துதிப்பேன் நன்மையான ஈவுகளை தந்தீரையா உம்மை பாடுவேன் நன்மையான ஈவுகளை தந்தீரையா வெறுமையாயிருந்த என்னை வெற்றியாய் வாழ செய்தி வெறுமையாயிருந்த என்னை வெற்றியாய் வாழ செய்தி செல்வங்களை எனக்கு தந்தீரையா செழிப்பாக வாழ செய்தி செல்வங்களை எனக்கு தந்தீரையா செழிப்பாக வாழ செய்தி ஸ்தோத்திரம் வல்லமை துதியும் ஞானமும் கனமும் மகிமையும் பலனும் என்றென்றும் உண்டாகட்டும் ஸ்தோத்திரம் வல்லமை துதியும் ஞானமும் கனமும் மகிமையும் பலனும் என்றென்றும் உண்டாகட்டும் உம்மை பாடுவேன் உம்மை துதிப்பேன் நன்மையான ஈவுகளை தந்தீரையா உம்மை பாடுவேன் உம்மை துதிப்பேன் நன்மையான ஈவுகளை தந்தீரையா கைவிட்ட வேளையிலே கரம் பிடித்து நடத்தினீரே கைவிட்ட வேளையிலே கரம் பிடித்து நடத்தினீரே மார்போடு சேர்த்தென்னை அணைத்து கொண்டு மகிமையில் நிறுத்தினீரே மார்போடு சேர்த்தென்னை அணைத்து கொண்டு மகிமையில் நிறுத்தினீரே ஸ்தோத்திரம் வல்லமை துதியும் ஞானமும் கனமும் மகிமையும் பலனும் என்றென்றும் உண்டாகட்டும் ஸ்தோத்திரம் வல்லமை துதியும் ஞானமும் கனமும் மகிமையும் பலனும் என்றென்றும் உண்டாகட்டும் உம்மை பாடுவேன் உம்மை துதிப்பேன் நன்மையான ஈவுகளை தந்தீரையா மகிழ்ச்சியோடு சொல்லுமா பாடுவேன் உம்மை துதிப்பேன் நன்மையான ஈவுகளை தந்தீரையா ஸ்தோத்திரம் வல்லமை துதியும் ஞானமும் கனமும் மகிமையும் பலனும் என்றென்றும் உண்டாகட்டும் ஸ்தோத்திரம் வல்லமை துதியும் ஞானமும் கனமும் மகிமையும் பலனும் என்றென்றும் உண்டாகட்டும் தேடி வந்தே நெஞ்சார
நன்றி செலுத்துவோமா, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா அருமை இரட்சகரே. சொல்லுமா, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே. வைத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 2:11 நான் வாசிக்கிறேன். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம்
வைத்தார்கள். தேவன் சொல்கிற காரியம் என்னவென்றால், முக்கியப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார், தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவா. இந்த மாதத்திலே தேவனுடைய மகிமையை நாம் காண அவர் கிருபை செய்வராக. இந்த இடத்துல நாம் வாசிக்கிற காரியம் என்னவென்றால், இயேசு கானா ஊரிலே அந்த திருமண வீட்டிற்கு சென்று முதலாம் அற்புதத்தை தம்முடைய ஊழியத்தின் பாதையிலே அவர் செய்து அந்த திருமண வீட்டாரையும் கூடி வந்தவர்களையும் அவர் மகிழ்வித்து, அது மட்டுமல்லாமல் சில காரியங்கள் அந்த இடத்துல அந்த மக்கள் காணும்படியாக, அந்த மக்கள் அனுபவிக்கும்படியாக அற்புதங்களை தேவன் செய்து அந்த அற்புதங்களின் மூலமாக தம்முடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றி கொண்டார். கானா ஊரில் இயேசு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினதை நாம் இந்த இடத்துல காண கத்தக்கிறவே செய்வாராக. அந்த மகிமை வெளிப்படும் பொழுது நடக்கிற சம்பவங்களைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அந்த திருமண வீட்டிற்கு தேவன் மகிமையை சேர்த்தாராம். மகிமை என்று சொல்லும் பொழுது ஒரு கிரீடம் வைத்தார் போல, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வேலைகள், உங்களுடைய வியாபாரம், அதுக்கு தேவன் கிரீடம் வைக்கத்தக்கதாக ஒரு மகிமையை தேவன் காண செய்வாராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் தெரியும், இந்த கானாவூர் திருமண வீட்டிலே குறைவு ஏற்பட்டதை நாம் பார்க்கலாம். ஆனால் அந்த குறைவுகள் வெளியிலே தெரிவதற்கு முன்பதாகவே தேவன் தம்முடைய அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அதுதான் தேவன் கூட இருக்கும் பொழுது நடக்கிற காரியம். உண்மையாகவே தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? உண்மையாகவே குறைவுகளை மாற்றி என் தேவன் நிறைவை கட்டளையிட்டு தம்முடைய மகிமையை மக்கள் காண கர்த்த கிருபை செய்வராக, கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக. தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு முன்பாக அந்த கல்யாண வீடு எப்படி இருந்தது, அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு பின்பதாக அந்த வீடு எப்படி மாறினது என்ற காரியம் குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்திலே காணப்படுகிற மூன்று விதமான காரியங்களை தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தியது மூலமாக அந்த வீட்டுக்கு தேவன் செய்தார். அதை நாம் இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. யோவான் சுவிசேஷம் 2:11 வசனத்தை நாம் வாசிக்கலாம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், குறைவை நிறைவாக்கும் அற்புதம் நடைபெறுகிறது. முதலாவதாக அந்த இடத்துல தேவன் அந்த குறைவு ஏற்பட்ட உடனே செய்த காரியம் என்னவென்றால், அற்புதத்தை தேவன் செய்கிறார். ஒரு மிரக்கல், ஒரு அற்புதம், அதை கர்த்தர் நடப்பிக்கிறதை நாம் காணலாம். உண்மையாகவே நம்முடைய குடும்பங்கள் பல நிலைகளிலே பல குறைவுகளை இந்த நாட்களிலே கண்டு கொண்டிருக்கலாம். பல ஆசுவாத குறைவுகள், பல அவிதமாக நிறைவாய் இருக்க வேண்டிய காரியங்கள் குறைவாய் இருக்கிறதை நாம் கண்டு இந்த நிலை மாற வேண்டுமையா என்று நாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம். தேவன் அந்த இடத்துல முதலாவது அற்புதம் செய்தது போல அந்த 11 நீங்கள் வாசிக்கலாம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை செய்து என்று பார்க்கிறோம். முதலாவதாக நம்முடைய ஜீவியங்களிலே அவருடைய அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து தேவன் குறைவுகளை நிறைவாக்குவாராக. இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம். இந்த வார்த்தை என்று பார்க்கும் பொழுது, இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை, இந்த வார்த்தையை நான் முக்கியப்படுத்துகிறேன், முதலாம் அற்புதம் என்று சொல்லும் பொழுது அது என்ன தொடர்ந்து வரும் தெரியுமா?
ரெண்டாம் அற்புதம் வரும், மூன்றாம் அற்புதம் வரும், தொடர்ந்து அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. தம்முடைய ஊழியத்தின் காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக, ஆரம்பிக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்ட அந்த விவாக வீட்டிலே வந்து தம்முடைய முதலாம் அற்புதத்தை தேவன் செய்கிறார். தேவன் ஒரு புதிய காரியத்தை நம்முடைய ஜீவியத்திலே செய்ய ஆரம்பிக்கப் போகிறார். நம்முடைய ஜீவியத்தில் அற்புதத்தின் காரியங்கள் அது தொடங்கப் போகிறது. இதுவரைக்கும் ஆண்டவரே என் குடும்பத்திலே ஒன்றும் நடக்கவில்லையே, ஒன்றும் ஆண்டவரே இதுவரைக்கும் காரியங்கள் சம்பவிக்கவில்லையே, மூவ் ஆகவில்லையே, ஆண்டவரே போட்டது போட்ட வண்ணமாகவே இருக்கிறது என்று சொல்லுகிற மக்கள், உங்களுடைய குடும்பங்களிலே இப்பொழுது ஒரு அற்புதம் ஆரம்பிக்கிறதை நீங்கள் காண கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. முதல் அற்புதத்தை தொடங்கின தேவன் தொடர்ந்து அற்புதங்களை செய்வாராக. சில வேளைகள் நம்முடைய இருப்பு காலியாகும் வரைக்கும் அற்புதங்கள் நடக்காது. இந்த திருமண வீட்டில் அந்த திராட்சை ரசம் முதல்லயே காலியாகாமல் இருந்திருக்கலாம், தேவன் அந்த அற்புதங்களை செய்திருக்கலாம், ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அது போகிற வரைக்கும், அது காலியாகிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணார் பாருங்க. ஆனால் அது காலியாகி அது இல்லையே என்ற அந்த கெட்ட பெயர் அந்த குடும்பத்துக்கு வர தேவன் அனுமதிக்கவில்லை. அதுக்கு முன்புதாக அற்புதம் செய்கிறார். ஆனால் அங்கே நடக்கிற காரணம் தெரியுமா? அந்த ஒரு கடைசி நேர ஒரு டென்ஷன் அங்கே இருக்கிறது நாம் பார்க்கலாம். ஆனால் அந்த வழியில் நாம் என்ன செய்கிறோம் என்பது தான் இந்த வாக்குத்தத்திற்கு ஒரு நிபந்தனையாக காணப்படுகிறது. எந்த ஒரு வாக்குத்தங்களும் நிபந்தனை இல்லாமல் சொல்லப்படுவதில்லை. பாருங்க, இந்த இடத்துல இந்த அற்புதம் நடந்ததற்கு ஒரு முக்கிய காரணம், அல்லது இங்கு தியானிக்கிற இந்த வாக்குத்தமான வசனங்கள் அது நிறைவேறுவதற்கு ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், யோவான் சுவிசேஷம் 2:5 நாம் வாசிக்கலாமா? அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால். அவருடைய சித்தத்திற்கு நாம் நம்மை ஒப்படைக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இதை செய்ய போகிறேன், நீர் பார்த்து கொள்ளும் என்று நாம் சொல்லுவது ஒரு வகை. ஆகவேதான் நாம் அநேகம் கஷ்டங்களை பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்ன சொல்கிறீரோ அதன்படி நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்று காரியங்களை அவருடைய கரத்திலே கொடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜீவிதத்திலே செய்ய வேண்டிய அற்புதங்களை தேவன் சரியான வேளையிலே அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அன்பானவளே, பாருங்கள், திருமண வீட்டிலே காரியங்கள் கைகூடி வருவதற்கு பாருங்கள், தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வீடுகளில் கூட திருமண விஷயங்கள், எல்லா பிஸ்னஸ் விஷயங்கள், வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள், எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நான் விரும்புவது இது, அது நடக்கட்டும் என்று ஜெபிப்பதை விட ஆண்டவரே உம்முடைய சித்தப்படி என் நடத்துவீராக. ஹல்லேலூயா. ஒரு காரியத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், ஆண்டவரே நீர் சொல்வதின்படி நான் செய்வேன். சொல்லும் அது வழியில் நீர் சொல்வதின்படி செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்வதின்படி நீர் செய்யும் என்று சொல்வதினாலே அநேகர் அநேக வேளிலே போய் வம்பிலே மாட்டிக்கொள்வார்கள், போய் ஒரு முடுகு இடுக்கிலே முட்டிக்கொள்வார்கள். இல்லை ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவரே நீர் சொல்வதின்படி நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்று நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய ஜீவிதத்திலே தேவன் இன்றைக்கு ஆரம்பிக்க போகிற அற்புதங்கள் தேவனுடைய வருகை வரைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தரை நடத்துவாராக. இந்த திருமண வீட்டாருக்கு கடைசி நேர திகைப்பு ஏற்படுகிறது. கடைசி நேர திகைப்பு, என்ன செய்வோம் என்ற ஒரு பெரிய திகைப்பு. ஆனால் தேவனுடைய கைவிடவில்லை, அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. என்ன பண்ணவில்லை தேவனுடைய கரத்தில், ஆண்டவரே நான் நீ சொல்லுகிறபடி செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் சொல்லும் பொழுது தேவன் நம்முடைய
வீடுகளை ஆசீர்வதித்து ஏற்படவிருந்த குறைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவமானம் வந்துவிடும் என்ற சூழ்நிலை ஏற்படலாம். ஆண்டவரே, ஐயோ எல்லாருக்கும் திறந்து விடும், இன்னும் என்ன பண்ணுறது, ஒரு சூழ்நிலை உண்டாகலாம். கர்த்தருடைய கருத்தில் ஆண்டவரே நீ சொல்லுகிறபடி செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்று நான் ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்யக்கூடிய வேளையிலே நாம் வந்திருக்கிறோம். இவள் செய்த காரியம் ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா, அவர்கள் இயேசுவிடம் தங்கள் பிரச்சனைகளை விட்டு விட்டு தங்களுடைய வேலையை பார்க்க துவங்கினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிரச்சனையை யோசிச்சுட்டு இருக்காம, பிரச்சனையை பேசிட்டு கொண்டிருக்காம, ஆண்டவரே உம்முடைய கையில நான் கொடுக்கிறேன், ஆண்டவரே இந்த பிரச்சனையை நான் கொடுத்துறேன், ஆண்டவரே நீ பார்த்து கொள்ளும், நீ எல்லாருடைய பொறுப்படுத்து கொள்ளும் என்று சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அற்புதம் தானாய் நடக்கிறத பார்க்கலாம். ஏவன் கையில் உப்பு கொடுத்த உடனே தண்ணி நிரப்பின உடனே திராட்சை ரசம் அதுவாக வருது, எங்கிருந்து வருதுன்னு தெரியல. அப்படிதான் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று விசுவாசிக்கும் பொழுது அற்புதங்கள் தானாய் நடப்பதை நாம் காண கர்த்தர் கிருபை செய்வாராக. அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றால் ஒரு சின்ன ஜெபம் போதும். ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கணும், ஆண்டவரே இந்த அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே என்று நாம் சொல்லக்கூடாது. எப்படி என்ன சொல்லணுமா, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன சொல்கிறதோ அப்படி நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அற்புதங்கள் தானாக நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, கடந்த சொல்லாம் அந்த வேலையில். ஹாலேலூயா. ஜபம் என்று சொல்வது கர்த்தருக்கு கட்டளையிடுவது அல்ல, ஆண்டவரே நீ எனக்கு கட்டளையிடும், நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்ன உடனே ஹாலேலூயா அற்புதங்கள் நடக்கிறது. அன்பானவளே, வசனம் இருக்கிறது, என் கரத்தின் கிரிகளை கட்டையிடுகின்ற வசனம் இருக்கிறது. ஆனால் தேவன் அவரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார், எதிர்பார்க்கிறார். அதை செய்யும் பொழுது தானாக நடக்கிறது. இரண்டாவதாக அந்த வசந்த வாசிங்க, யோவான் 2:11 வாசிங்கள். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். தேவன் அற்புதம் செய்தார், அது உண்மை. ஆனால் அந்த அற்புதத்தை ஏன் செய்தார், அதுதான் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம். நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய ஜீவிதத்தில் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அது தேவன் அது தாமதிக்க மாட்டார், செய்து கொண்டே இருப்பார், செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அதை தொடர்ந்து ஒரு காரியம் நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் அற்புதங்களை தேவன் செய்கிறார். என் ஜீவிதத்தில் நான் 1987 பேச முடியாதவனாக பக்கவாதத்தினாலே பாதிக்கப்பட்டு அவ்விதமாக ஒரு சொல்லப்போனால் ஒரு ஊமையினாக இருந்தேன். கஷ்டப்பட்டேன், ஒரு பக்கம் கை கால் விழுந்து விட்டது, வாய் பேச முடியவில்லை. தேவன் அற்புதங்களை செய்தார். அந்த அற்புதங்களை செய்தது ஒரு பெரிய காரியம் அல்ல, அதன் பின்பதாக என்ன நோக்கத்தை நாம் செய்ய வேண்டுமோ நடப்பிக்க வேண்டுமோ அதுதான் முக்கியம். இந்த வசனத்தை பார்த்தது போல இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்து அடுத்த வார்த்தை என்னவா, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். தேவன் அற்புதம் மட்டும் செய்து கொண்டு செல்வது அப்படி நோக்கம் அல்ல. இரண்டாவதாக நம்முடைய ஜீவித்திலே காணப்படுக போவது என்ன தெரியுமா, மகிமை, க்ளோரி, மகிமை. முதல் குறிப்பாக அற்புதம் என்று பார்த்தோம். அற்புதம் செய்வார், செய்து கொண்டே செல்வார், அது பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த அற்புதத்தை ஏன் செய்தார், அந்த அற்புதம் அந்த திருமண வீட்டில் ஏன் நடைபெற்றது என்று பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய அந்த இனாகரேஷன், அவர் ஸ்டார்ட், அந்த ஊழியத்தினுடைய ஆரம்பத்தை அங்கே வைத்திருந்தார்.
அதன் மூலமாக அந்த அற்புதத்தின் மூலமாக அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாகவே இந்த அற்புதத்தை அவர் செய்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தரை மாஸ்டரிப்பார். ஆக நம்முடைய ஜீவிதத்திலும் கூட தேவன் அற்புதம் செய்கிறார் என்று நாம் வைத்துக் கொள்ளும் பொழுது என்ன தெரியுமா, அநேகர் நினைத்துக் கொள்வாங்க, என்னமோ நாம் பரிசுத்தமாக இருக்க மாதிரி, நாம் என்னமோ ரொம்ப ஜெபிச்சிட்ட மாதிரி, நமக்காக அற்புதம் செய்து விட்ட மாதிரி அநேகர் நினைச்சு கொள்வாங்க. அதனால தான் அநேக தொடர்ந்து அற்புதம் பெற்றுக்கொள்ள முடியாமல் காணப்படுகிறது. ஆனால் என்ன தெரியுமா, இயேசு அற்புதம் செய்வதனுடைய காரணம் என்ன தெரியுமா, அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாகவே அற்புதங்களை செய்கிற தேவனாக காணப்படுகிறார். என்னுடைய ஜீவிதத்திலே அற்புதம் செய்தார் என்றால் என்னுடைய வாழ்க்கையை அவருக்கு நான் ஒப்பு கொடுத்து அதன் பின்புதாக அவருடைய நாம் மகிமைக்காகவே என் ஜீவியம் காணப்படுகிறது. அதுபோல உங்களுடைய ஜீவமும் கூட தேவனுடைய கருத்தில் அற்புதம் பெற்றுக் கொண்டீங்களா, உடனே உங்களுடைய ஜீவியத்தில் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஒவ்வொரு இடங்களெல்லாம் கர்த்தரை குறித்து சொல்லும்படியாக, என் ஜீவியத்தில் அற்புதம் செய்து அவர் மகிமைப்பட்டார் என்று சொல்லும்படியாக, அந்த மகிமையை வெளிப்படுத்தும்படியாகத்தான் தேவன் அற்புதங்களை செய்கிறார். அன்பானவளே, கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. உண்மையாகவே நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டும். நம்முடைய ஜீவிதத்தில் அற்புதம் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரே, என் ஜீவிதத்தில் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் ஐயா என்று ஜெபிக்க வேண்டும். இந்த ஒரு ஜெபம் காணப்படும்னா ஹல்லேலூயா, நம்முடைய ஜீவமே அற்புதமாக மாறி போகுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே சொன்னது போல உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும் ஐயா என்ற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது நம்முடைய ஜீவமே அற்புதமாக மாறும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை பல வேளைகளிலே பல விதங்களில் வெளிப்படுகிற ஒன்றாக காணப்படுகிறது. பாருங்க, அவருடைய மகிமை இப்படித்தான் வெளிப்படும், இப்படித்தான் இருக்கும் என்று யாரும் சொல்லவே முடியாது. பாருங்க, மோசேயின் காலத்தில் அவருடைய மகிமை ஒரு விதமாக வெளிப்பட்டது, யோசுவாவின் காலத்தில் அது பயங்கரமாக வெளிப்பட்டது, அற்புதம் அடையாளங்களாக வெளிப்பட்டது. அப்போஸ்தலர் காலத்தில் வெவ்வேறு விதமாக, நம்முடைய சபை நாட்களிலே அது வேறு விதமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை இந்த விதத்தில் தான் வெளிப்படும், அப்படி தான் வெளிப்படும் என்று நாம் நினைக்கக்கூடாது. என் தேவன் அவருடைய மகிமையை எப்படி வேண்டும் என்றாலும் அவர் வெளிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். இதை செய்யும் பொழுதுதான் அவருடைய மகிமை வெளிப்படும் என்று நாம் எதிர்பார்க்கக்கூடாது. தேவன் எதை செய்தாலும் அவருடைய நாம மகிமைக்காகவே அவர் செய்கிறார் என்று அதை எதிர்பார்க்க வேண்டும், நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். தேவன் எதை செய்தாலும் அவருடைய மகிமைக்காகவே செய்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், இந்த காரியத்தின் மூலமாக, இந்த அற்புதத்தின் மூலமாக இயேசுவை அநேகர் அறிந்து கொள்ளுகிறார்கள். இந்த அற்புதத்தை கேள்விப்பட்ட எல்லாரும் அவர்கள் இயேசுவின் மகிமையை அறிந்து கொள்கிறார்கள். நான் விசுவாசிக்கிறேன், திருமண தம்பதியர்கள் எங்கு சென்றார்களோ எல்லாம் பேசியிருப்பாங்க, இவங்க மேரத்தில் தான் தேவன் அற்புதம் செய்து இயேசு விதமாக தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த சொல்ல விரும்புகிறேன் என்ன தெரியுமா, நம்முடைய குடும்பங்கள் மூலமாக தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்கள் ஒரு மகிமையாக மாறும் பொழுது தேசத்தில் பாருங்க, ஒரு பெரிய சாட்சிகளாக நாம் மாற கத்த கிருபை செய்வராக. அநேக இயேசுவண்டி அவர்கள் வந்து அவரை அறிந்து கொள்ள ஒரு காரணமாக இந்த அற்புதம் மாறுகிறது, இந்த மகிமை நடக்கிறது என்று பார்க்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக பார்க்கும் பொழுது பாருங்கள், இந்த அற்புதம் முதலாவது நடந்து குறைவுகளை நிறைவாக்கும். அற்புதங்கள் எப்படி நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது, முதலாவது நம்ம குடும்பத்தில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் அன் விரும்பாத காரியங்களை கர்த்தர் மாற்றும்படியாக அவர் அற்புதம் செய்வார். அந்த அற்புதத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கக்கூடாது. இந்த அற்புதம்தான் ஆரம்பம். அதுக்கு பின்பாக என்ன தெரியுமா, தேவனுடைய மகிமை நம்முடைய குடும்பத்தின் வேலையிலும் அது தொடர்ந்து வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த அற்புதத்தை காண்கிறவர்கள்
தேவன் மகிமையுள்ளவர் அற்புதம் செய்ய வல்லவர் என அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் உங்களுடைய குடும்பத்தில் அற்புதம் தேவன் செய்திருக்கிறார். என்னவோ நம்முடைய பரிசுத்தம் நம்முடைய நீதி நினைக்கவே அவசியம் இல்லை. அனைவர் நான் ஜெபிச்சேன் பார்த்தீங்களா அற்புதம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாகவே நம்முடைய ஜீவித்தரை அற்புதங்களை காண செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவ்விதமாக இந்த குடும்பத்திலே பாருங்கள், அற்புதம் முதலாவது நடந்து குறைவுகளை நிறைவாக்கும். அந்த நிறைவை காண்பவர்கள் தேவ மகிமையை காண்பார்கள். மகிமை என்று சொல்வது நாம் நினைத்து எதிர்பார்த்தவைகள் அல்ல, அவைகள் அறிவுக்கு எட்டாத காரியங்கள். வாசிங்கள் ஏசாயா 64:4 வாசிங்கள். ஏசாயா 64:4, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அந்த செய்கைகளை பாருங்க, நீரே அல்லாமல் உலக தோட்டம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவளை கண்டதுமில்லை. தேவன் செய்கிற காரியங்கள் அப்படிப்பட்ட காரியங்களாகவே காணப்படும் அன்பானவளே. நாம் எதிர்பாராத அளவிலே கர்த்தருடைய மகிமை இறங்கப் போவதை, கிரியை செய்யப்போவதை நாம் காண கத்துக்கிறவே செய்வராக. எத்தனை பேர் இந்த வார்த்தைகள் அப்படி விசுவாசிக்கிறீங்க? கரந்தடி சோதிக்கலாம் அந்த வேளையில். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இதுவரைக்கும் நாம் கண்டது போல இனியும் தேவனுடைய மகிமை இருக்காது, பயங்கரமான அளவில். ஹாலேலூயா. நம் ஜீவியத்தில் அதுதான் இன்றைக்கு முக்கியப்படுத்த விரும்ப காரியம் தான். உங்கள் ஜீவியத்தில் அவர் செய்ய போகிற காரியத்து நிமித்தமாக தேவனுடைய மகிமை இந்த தேசத்தில் வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிறது. நம்முடைய ஜீவித்தில் அற்புதங்கள் நடைபெற்று அதன் மூலமாக வெளிப்படுகிற மகிமையை அநேகர் காண வேண்டும். இதுவரைக்கும் நமக்கு அறியாமல் இருந்த காரியங்களை தேவன் வெளிப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அறியாதிருந்த காரியங்கள், அறியாதிருந்த சொத்துக்கள், இதுவரைக்கும் இருக்குதுனே தெரியாதே அப்படின்ற ஆசீர்வாதங்கள், மறைந்திருக்கும் ஆசீர்வாதங்களை தேவன் வெளிப்படுத்துவதை நீங்கள் காண கத்துக்கிறவே செய்வாராக. வெளிப்படுத்தினார், உண்மையாகவே கத்தர் நம்முடைய ஜீவியத்தில் மறைந்திருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துவாராக. நம்முடைய வாழ்விலே தேவன் அற்புதங்களை செய்து அதன் மூலமாக மகிமையை வெளிப்படுத்துவாராக, கத்தரை மாசிப்பாராக. கடைசியாக ஒன்றை தியானிக்கலாம். யோவான் 2:11 வாசிங்கள். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். தேவன் எதற்காக அற்புதம் செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக. எதற்காக மகிமையை வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது தம்மீது விசுவாசம் வைப்பதற்காகவே தேவன் அதை வெளிப்படுத்துகிறதை பார்க்கலாம். மூன்றாவதாக விசுவாசம் என்று பார்க்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்துல குறைவை நிறைவாக்க அற்புதம் நடக்கிறது, மற்றவர் அறிய அவருடைய மகிமை வெளிப்படுகிறது, தொடர்ந்து அவர் பாதை நடக்க விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்கிறதை பார்க்கலாம். இந்த அற்புதங்களை கண்ட நாம் அதன் மூலம் வருகிற மகிமையை பார்க்கிற நானும் நீங்களும் எதற்காக இதை பார்க்கிறோம், கேட்கிறோம், உணர்கிறோம் என்று சொல்லும் பொழுது அவருடைய பாதையிலே நாம் தொடர்ந்து நடக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கும்படியாகத்தான் அற்புதத்தையும் செய்கிறார், மகிமையும் நம்முடைய ஜீவித்தை கொடுக்கிறார். எதுக்கு தெரியுமா? அவர் பின்னே நாம் தொடர்ந்து அவரோடு நடக்கிறவளாக நாம் மாற வேண்டும் என்பானவளே. ஹாலேலூயா. அற்புதமும் மகிமையும் இயேசுவின் பின் செல்ல நம்மை உந்தி தள்ளுகிறதாய் காணப்படுகிறது. விசுவாசிக்கலாம் இந்த வார்த்தையை. அற்புதமும் மகிமையும் இயேசுவை நாம் பின் செல்ல நம்மை உந்தி தள்ளுகிறது. சொல்லுங்க பார்க்கலாம், நம்மை உந்தி தள்ளுகிறது. ஹாலேலூயா, ஹாலேலூயா.
நம்முடைய பாதையில் சில வேளைகளில் சோர்வுகள் வரலாம், சில எதிர்ப்புகள் சோதனைகள் வரலாம், உடனே என்னடா இதை வந்துட்டோமே அப்படின்ற எண்ணம் வரலாம். உடனே ஏன் போகிறோம், இந்த அற்புதம் செய்தார், தேவன் என் ஜீவித்து மூலமாக இவ்வளவு மகிமைப்பட்டார், என்னை நடத்தின தேவன் என்னை தொடர்ந்து நடத்துவார் என்று அவர் வீரலை நமக்கு விசுவாசம் தொடர்ந்து வரும் பொழுது ஹல்லேலூயா கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தை அதிகமாக ஆசீர்வதித்து கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தில் தொடர்ந்து அற்புதங்களை காண கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. பாருங்கள், இயேசுவில் விசுவாசம் வைப்பது என்பது எந்த சூழ்நிலையிலும் அவரோடு தரித்திருப்பதை காட்டுகிற ஒன்றாய் காணப்படுகிறது. எந்த சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே எல்லாம் நல்லா இருக்கிற சூழ்நிலையில் மட்டும்தான் நான் உன் பேரில் விசுவாசம் வைப்பேன் அப்படி அல்ல. இயேசுவில் விசுவாசம் வைப்பது என்று சொல்வது எந்த சூழ்நிலையிலும் அவரோடு தரித்திருக்கிற ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. என் பானவளே, என்னை நீ நடத்துகிறீர் ஆண்டவரே, ஒருவேளை எனக்கு பிடிக்காத பாதையை நீ நடத்தினாலும் உம்மோடு கிருபை செய்வதாக என்பதுதான் ஒரு முக்கியமான காரியமாக கர்த்தர் இந்த வேளையில் பேசுகிற காரியமாக காணப்படுகிறது. என் பானவளே, கர்த்தர் நடத்துவாராக. இந்த வருஷம் வாசிக்கலாமா? சங்கீதங்கள் 23:4 வசந்த வாசிங்கள். சங்கீதம் 23:4 வாசிங்கள். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை, காரணம் என்ன தெரியுமா, என் தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆகவேதான் அந்த திருமண வீட்டிலே குறைய வந்தபோது இயேசுவின் தாய் கவலைப்படவே இல்லை, டென்ஷன் ஆகவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க தொடங்கிட்டாங்க. மரணிகளின் பள்ளத்தாக்கலில் நான் நடந்தாலும் பயப்படேன், காரணம் என்ன தெரியுமா, என் தேவரீர் என்னோடு இருக்கிறீர். கரும்பதில் சொல்லுவோமா, என் தேவரீர் என்னோடு இருக்கிறீர். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாருங்க, கல்படைய அவசியமே இல்லை. அவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க, அது மட்டும் போதும் நமக்கு. அவர் நம்ம கூட இருந்தால் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். எந்த பாதையில் நாம் நடந்தாலும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற தைரியத்தோடு அவர் பின்னே நாம் செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வராக, கர்த்தர் நடத்துவராக. அற்புதத்தின் மூலமாக வருகிற மகிமையை கண்டு விசுவாசிக்கிற மக்களுக்கு பாருங்கள் என்ன நடக்கும் என்னை பார்க்கும் பொழுது, விசுவாசம் என்பது ஒரு நிரந்தர தீர்வை தரும் என்று பார்க்குறோம். ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன், நிரந்தர தீர்வு, அதான் விசுவாசம். சில காரியங்கள் முடிகிறது போல் இருக்கும், அது தொடர்ந்து கொண்டே இருக்கும், முடியாமல் அப்படியே இருக்கும். கவலைப்படாதீங்க, அற்புதத்தை கண்டுக்கிறோம், மகிமை கண்டுக்கிறோம். இல்லை, துவங்கின தேவன் அதை முடிக்க வல்லவராக இருக்கிறாருன்னு தொடர்ந்து விசுவாசிங்க. அவர் பாதையிலே விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இந்த காரியம் உலகத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு அற்புதம் அல்ல. இந்த திருமண வீட்டில் ஏன் தேவன் அற்புதம் செய்தார் என்று பார்க்கும் பொழுது, இந்த வார்த்தை கவனித்து பார்க்கும் பொழுது, எல்லாரும் நல்ல திராட்சை கொடுக்கணுன்றதுக்காக அற்புதம் செய்யலை. இந்த 2:11 வாசிக்கிறோம், அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஹல்லேலூயா. அவர் பின்பற்றுகிற அவர்கள் முதல்ல அவர் கூட இருக்க அவங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தணும் அப்படின்னு கர்த்தர் இந்த காரியங்களை செய்கிறார். அன்பானவர்களே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நம்மை பலப்படுத்தபடியாக நம்முடைய குடும்பங்களிலே அற்புதங்களை தெய்வம் செய்து குறைகளை நிறைவாக்கி அவருடைய மகிமை வெளிப்படுத்துவதன் நோக்கம் என்ன தெரியுமா, அவருடைய மகிமை வெளிப்படுத்துவதன் நோக்கம் என்ன தெரியுமா, அவர் பேரிலே தொடர்ந்து விசுவாசிக்கும்படியாக, அவர் பின் தொடர்ந்து நாம் நடக்க கத்த கிருபை செய்யும்படியாகத்தான் நம்முடைய ஜீவித்திலே அற்புதம் செய்கிற தெய்வனாக காணப்படுகிறார். அற்புதமும் மகிமையும் நம் ஜீவித்தில் விசுவாசத்தை பெருகச் செய்யும்.
தேவன் நம் வாழ்விலே தம் அற்புதங்களை செய்து மகிமையை அனுதினமும் விளங்க செய்து விசுவாசத்தை கர்த்தர் பெருகச் செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. நாம் தொடர்ந்து அவர் பேரில் விசுவாசித்து நம்முடைய ஆவிக்கு நடையை நாம் நடத்தி கொண்டே இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, என் ஜீவியத்தில் உம்முடைய மகிமை வெளிப்படுத்த கிருபைக்காய் சுத்திரம் என்று நாம் சொல்லும் பொழுது தேவன் நம்முடைய ஜீவியத்திலே தொடர்ந்து அவர் கிரியை செய்வாராக, அற்புதங்கள் நடக்கும். அவளை விசுவாசிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய ஜீவியத்தில் உங்களுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அனுதினமும் உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக ஆண்டவரே, உம்முடைய அற்புதங்கள் நடைபெறுவதன் மூலமாக மகிமை வெளிப்பட்டு அதன் மூலமாக உம் பேரிலே உள்ள விசுவாசம் பெருக, எங்களுக்கும் பெருக, எங்களை காண்கிற அனைவருக்கும் பெருக, அன்று எங்களுடைய மகிமையை காண்கிற அனைவருக்கும் பெருக கிருபை செய்வதாக, கிருபை செய்வதாக. இந்த யோவான் 2:11 இந்த வசனத்தை நீ நிறைவேற்றி ஆண்டவரே, ஆண்டவரே உம்மோடு கூட நடக்கும்படியாக, உம் பேரில் நாங்கள் விசுவாசம் வைக்கும்படியாக நீ கிருபை செய்வதாக, கிருபை செய்வதாக. ஏன் அற்புதம், ஏன் மகிமை என்று பார்க்கும் பொழுது உம் பேரில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரே. அந்த கிருபையை நீர் இப்பொழுது கட்டடைவதாக. விசுவாசிக்கிறவர்களுக்கு, உம்மை நம்புகிறவர்களுக்கு நீ செய்து வைத்திருக்க கிரியைகள் அது மகா பிரிக்கிறீர்கள் என்று வாசிக்கிறோமே. அது போல ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறேன் அப்பா, உம்மை விசுவாசிக்கிறேன், மகிமையும் அற்புதங்கள் வெளிப்படுகிறது செய்வதாக. நடத்தும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் அன்பெழுதும் ஆதும் சமாதானமும் ஆளுகையும் மகிமையும் அற்புதங்களும் விசுவாசத்தில் நடக்கக்கூடிய அந்த கிருபையும் தேவன் நமக்கு தொடர்ந்து கட்டளையிடுவாராக. எல்லாரும் சொல்லுங்க ஆமென், ஆமென், ஆமென். இனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம், மேலுமேல் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். இனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம், அவருடைய சகல பகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பாஸ்டர் பி ஸ்டீஃபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீஃபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் எஸ் விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.